பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் இன்று முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையிலான பேருந்துகள் மற்றும் மாநகர பேருந்துகளில் இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்கலாம் என்றும் நின்று கொண்டு பயணம் செய்ய அனுமதி இல்லை என்றும் அறிவிப்பு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. உணவகங்கள் தேநீர் கடைகளில் 50 விழுக்காடு இருக்கைகளுடன் இரவு 11 மணி வரை அமர்ந்து உணவருந்தலாம். அனைத்து திரையரங்குகளிலும் 50% இருக்கைகளை மட்டுமே பயன்படுத்தலாம். திருமண விழாக்களில் 100 பேருக்கு மிகாமலும் இறுதி ஊர்வலங்களில் 50 பேருக்கு மிகாமலும் பங்கேற்கலாம் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. இதேபோல வெளி மாநிலங்கள் வெளி நாடுகளில் இருந்து தமிழகம் வர இ பதிவு முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வாடகை கார்களில் ஓட்டுநர் தவிர்த்து 3 பேர் மட்டுமே பயணிக்க முடியும். ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர்த்து 2 மட்டுமே பயணிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 5000 கடந்துள்ளது. சென்னையில் ஒரே நாளில் 1752 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த 24 மணி நேரத்தில் வெளிநாடு வெளி மாநிலங்களிலிருந்து வந்த 32 நபர்களுடன் சேர்த்து மொத்தம் 5441 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 23 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். கொரோனா கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் கோயம்பேட்டில் சில்லறை விற்பனை கடைகள் இன்று மட்டும் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கோயம்பேடு மார்க்கெட் அருகே சிறு வியாபாரிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கோயம்பேடு வணிக நிர்வாக முதன்மை இயக்குநர் கோவிந்தராஜ், சிறு குறு மற்றும் சில்லறை வியாபார சங்க பிரதிநிதிகள் CMDA நிர்வாக செயலாளர் கார்த்திகேயன் உடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதில் இன்று மட்டும் வியாபாரம் செய்யலாம் என்று முடிவெடுக்கப்பட்டதால் போராட்டம் தற்காலிகமாக திரும்பப் பெறப்பட்டது. நாளை மறுநாள் அரசு உயரதிகாரிகளுடன் வியாபாரிகள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். பழனி முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணிந்து இருக்க வேண்டும் என பழனி முருகன் கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இரவு 7 மணிக்கு பின்னர் அடிவாரத்திலிருந்து மலைக்கோவிலுக்கு யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும், அதேபோல் இரவு 8 மணிக்கு பின்னர் அனைவரும் மலைக்கோவிலிருந்து கீழே இறங்கி வர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், நோயாளிகள், 10 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் பழனி கோவிலுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும், ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்த பக்தர்கள் மட்டுமே கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் VR லெனின், கொரோனா வைரஸ் தொற்று 2 அலை காரணமாக ரயில் போக்குவரத்து நிறுத்தப்படும் என சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என தெரிவித்தார். ரயில்கள் வழக்கம் போல இயங்கும் எனவும் அவர் கூறினார். நடப்பாண்டு IPL தொடரின் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி வெற்றி பெற்றது. நடப்பு சீசனுக்கான முதல் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. முதலில் பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 159 ரன்களை எடுத்தது. அதன்பின் களமிறங்கிய பெங்களூரு அணி 8 விக்கெட் இழப்புக்கு 160 ரன்களை எடுத்து 2 விக்கெட் வித்தியாசத்தில் நடப்பு தொடரின் முதல் வெற்றியை பதிவு செய்தது. பொதுமக்களிடம் அரசு எவ்வளவு முயற்சித்தும் என்ன எவ்வளவு பண்ணாலும் பொதுமக்களிடம் சுயமான ஒரு விழிப்புணர்வு உருவாகாத வரை இதை தடுக்க முடியாது. பொதுமக்கள் அனைவரும் அந்த மாஸ்க் அணிவது, முகக்கவசம் அணிவது கட்டாயம், சமூக இடைவெளியை கடைபிடிப்பது கட்டாயம். இது யாரும் சொல்லித்தரணும்னு கட்டாயம் கிடையாது. இப்போ நான்லாம் பக்கத்து வீட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட மாஸ்க் போட்டுட்டு தான் போயிட்டுருக்கிறேன். கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போவது தவிர்ப்பது நல்லது. அப்படி போக வேண்டிய கட்டாயம் வந்தால் கூட ரொம்ப கவனமாக போகணும், மிகவனமாக வரணும், வந்தவுடன் கை கழுவணும். எவ்வளோ விஷயங்கள் அரசாங்கம் முழுமையாக சொல்லி தந்தாச்சு. இதுக்கு மேலேயும் அரசாங்கம் செய்யறதுக்கு எந்த கடமையும் கிடையாது. பொதுமக்களுடைய சுயமாக முடிவெடுக்க வேண்டியதான் விஷயம். அவங்க வந்து கண்டிப்பாக பொது இடங்கள் போகும்போது மாஸ்க்கு, சானிடைசர் யூஸ் பண்ணணும், பொது இடங்கள் துப்பக்கூடாது. இதெல்லாம் செஞ்சாலே அவங்க வீட்டில் போகும்போதும் வீட்டில் வெளியிலேருந்து வீட்டுக்கு போகும்போது கைகள் கழுவி சுத்தப்படுத்தி வீட்டில் போகிறது நல்லாயிருக்கும். நான் வெளியில் போனால் கண்டிப்பாக வீட்டில் போய் கைகள் சுத்தம் பண்ணி என்ன சுத்தப்படுத்திட்டு தான் நான் உள்ளுக்கு போவேன்.
அதுக்கு வந்து மாஸ்க் யூஸ் பண்ணணும், அப்புறம் வந்துட்டு சானிடைசர் யூஸ் பண்ணணும், கூட்டமாக இருக்க இடத்துல போகிறது மோஸ்ட்லி குழந்தைங்க அவாய்ட் பண்ணணும், கூட்டமாக இருக்க இடத்துல கோவில் ஃபங்க்ஷன் அப்புறம் மேரேஜ் வீடு டெத்து அந்த மாதிரி இடத்துலலாம் கூட்டமாக போகக்கூடாது, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நல்லது. மாஸ்க் மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும். நான் வீட்டில் இருக்கும்போது மாஸ்க் யூஸ் பண்ண மாட்டேன், வெளியில் கிளம்பி வந்தால் மாஸ்க் யூஸ் பண்ணுறது, அப்புறம் க்ளவுஸ் போடுறது, அப்புறம் சானிடைசர் யூஸ் பண்ணுவோம். அதிகமாக கூட்டமாக இருக்க இடத்துல அந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணுறது கிடையாது. அரசாங்கம் கொடுத்துருக்க வழிமுறைகளை பின்பற்றணும், மாஸ்க்கு வேறு மாஸ்க் போடுறதில்லை, மாஸ்க் வந்து கண்டிப்பாக போடணும், அப்புறம் வந்து தடுப்பூசி வந்துருக்கு அதை வந்து போடணும், பண்ணாலே பாதி குறைஞ்சிரும்னு தான் நினைக்கிறேன். நான் மாஸ்க் போடுறது, தடுப்பூசி போட்டிருக்கேன், அப்புறம் வந்து எல்லாரும் எல்லாரும் மாஸ்க் அணிஞ்சு முன்னெச்சரிக்கையாக எல்லாரும். இப்போ ஒரு பஸ்ஸில் ஏறையனா பஸ் கண்டக்டர் சொல்லணும், ஒரு மாஸ்க் அணியணும், நீங்கள் மாஸ்க் அணிஞ்சாதான் இந்த பஸ்ஸில் ஏற்றணும்னு ஒரு இது சொல்லணும். ஆனால் அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை, கவர்மெண்ட்டும் எடுக்கலை. இந்த பஸ்ஸில் போகிறத பார்த்தா யார்கிட்டையும் மாஸ்கே கிடையாது, மாஸ்கே இல்லை, பக்கத்தில் இருக்கவங்க மாஸ்கே போடியது கிடையாது. அதனால தான் இன்னும் கொரோனா அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. நான் தடுப்பூசி போட போட போகிறேன், அதனால் மாஸ்க்கு அணிஞ்சு என்னுடைய எங்களுடைய பாதுகாப்புக்கான இதை நான் நடவடிக்கை எடுக்கணும். சானிடைசர் யூஸ் பண்ணலாம், மாஸ்க்கு அணிய வேண்டும், அப்புறம் தடுப்பூசி கண்டிப்பாக போடணும். நான் வந்து மாஸ்க்கு யூஸ் பண்ணுவேன், சானிடைசர் யூஸ் பண்ணுவேன், தடுப்பூசி போட போகிறேன். என் ஹஸ்பண்டும் ஏற்கனவே போட்டாச்சு. பொதுமக்கள் முகக்கவசம் கண்டிப்பாக அணியணும். மற்ற மாதிரி வெளியே போயிட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே போகும்போது கை கால் கழுவுறது, அடிக்கடி கை கால் வாஷ் பண்ணுறது நல்லது நினைக்கிறேன். ஆனால் சானிடைசர் யூஸ் பண்ணுவேன், மாஸ்க் போடுவேன், எப்போவுமே கடையில் இருக்கும்போது மாஸ்க் போட்டு தான் நான் இருப்பேன். சானிடைசரை அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன். இதை மாதிரி ஏதாவது நம்மளால் முடிஞ்ச இதை மக்கள் கடைப்பிடிக்க நினைக்கிறேன். அப்போ எல்லோரும் கொரோனா பரவாயில்ல தடுக்கலாம் நினைக்கிறேன். தூத்துக்குடியில் மீன்கள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மீன்களின் வரத்து குறைவாக உள்ளதாலும் தேவை அதிகரித்து இருப்பதாலும் மீன்களின் விலை உயர்ந்துள்ளது. அதன்படி சீலா மீன் 700 ரூபாய்க்கும், ஓலி மீன் 400 ரூபாய்க்கும், பாறை மீன் 350 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கடந்த வாரத்தை விட அனைத்து மீன்களும் சுமார் 100 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் கே வி ராமராஜ் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்ய வருகை தந்தனர். தொடர்ந்து தொப்பூர் குறிஞ்சி நகர் பகுதியில் இயங்கும் வள்ளலார் அறிவாலயம் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லத்தில் ஆய்வு செய்தார். மேலும் இல்லத்தில் குழந்தைகளுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து ஆய்வு செய்து வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 175வது வாக்குச்சாவடியில் பட்டியலில் இருந்த வாக்குகளை விட 50 வாக்குகள் அதிகமாக பதிவாகியிருந்த விவகாரத்தில் வாக்குச்சாவடி அலுவலர்களின் கவனக்குறைவால் மாதிரி ஓட்டுகள் நீக்கப்படாமல் இருந்திருக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் விளக்கம் அளித்திருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள புதூர் ஊராட்சி ஈசூர் கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு டோக்கன் வழங்கியும் நெல் கொள்முதல் செய்யாமல் அரசு அதிகாரிகள் காலம் தாழ்த்தியதால் 10,000 நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். உடனடியாக அரசு நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என கூறி விவசாயிகள் நெல்லை சாலையில் கொட்டி மறியல் செய்தனர். இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் 100 அடி தண்ணீர் உள்ளதால் குறுவை சாகுபடி மேற்கொள்ள தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகள் தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது சாகுபடிக்கு தேவையான அடி உரமான டை அமோனியம் பாஸ்பேட் உரத்தின் விலை 1,250 1,900ஆக சுமார் 60% விலை உயர்ந்துள்ளது. இதனால் விவசாயிகள் கடும் பாதிப்படைந்த நிலையில் அதனை குறைக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் உள்ள வாழைத்தோட்டம் என்னும் இடத்தில் கடந்த சில நாட்களாக சிறுத்தை புலி நடமாட்டம் இருந்து வருகின்றது. இதனால் பீதியடைந்த அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு புகார் அளித்ததன் பேரில் வால்பாறை வனச்சரகர்கள் சம்பவ இடத்தை பார்வையிட்டு சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்டறிய தானே இயங்கும் கேமராவை பொருத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திக் ஆகியோர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர்.
பரமக்குடி பேருந்து நிலையம், காந்தி சிலை, நகைக்கடை பஜார், தினசரி மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் நடந்து சென்று முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதித்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் திருச்செங்கோடு நகராட்சி சார்பாக பள்ளிகள், அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கிருமி நாசினி தெளிக்கும் பணி நடைபெற்றது. இந்த பணிகளை திருச்செங்கோடு நகராட்சி ஆணையாளர் ஜெயராம ராஜா ஆய்வு செய்தார். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று தற்போது அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்நிலையில் பொள்ளாச்சி மற்றும் கிணத்துக்கடவு பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொரோனா தடுப்பூசி மையத்தில் கிராம மக்கள் தானாக முன்வந்து தங்களுடைய ஆதார் எண்ணை காண்பித்து தடுப்பூசி போட்டு செல்கின்றனர். பொள்ளாச்சி மற்றும் கிணத்துக்கடவு பகுதியில் மட்டும் இதுவரை 5000 மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் நோய் தொற்று உள்ளவர்களை வீட்டுக்காவலில் 14 வைத்து கண்காணிப்பதாகவும் ஒரு நாளைக்கு சராசரியாக 1000 வரை பரிசோதனை எடுப்பதற்கு தயாராக உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் தெரிவித்தார். மேலும் பொதுமக்கள் முகக்கவசம் அணியாமல் வெளியில் செல்ல வேண்டாம் எனவும் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு இலவசமாக முகக்கவசங்கள் வழங்கி இன்று முதல் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் இல்லையெனில் அபராதம் விதிக்கப்படும் எனவும் நகராட்சி ஆணையர் ஜீவா சுப்பிரமணியன் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இதேபோல மயிலாடுதுறை நகரில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு நகராட்சி அலுவலர்கள் அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டனர். திருவள்ளூரில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் விதமாக 68 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் 15 நடமாடும் பரிசோதனை மையங்களில் கொரோனா பரிசோதனைக்காக மாதிரிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கென 60 சிறப்பு மருத்துவர்களும் கூடுதலாக ஆய்வக உதவியாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் பொன்னையா தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் சிக்கால் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவன கிளை தூத்துக்குடி மதுரை புறவழிச்சாலை பகுதியில் அமைந்துள்ளது. சுமார் 50,000 சதுரடி பரப்பும் 200 மீட்டர் நீளத்தில் ஏற்றுமதி பொருட்கள் தேக்கும் வகையில் இங்கு குடோன் உள்ளது. இந்த குடோனில் எதிர்பாராத வகையில் தீ விபத்து ஏற்பட்டதில் சேதமான பொருட்களின் மொத்த மதிப்பு 20 ரூபாய்க்கு மேல் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. திருத்தணி அருகே சுடுகாடு ஆக்கிரமிக்கப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருத்தணி அடுத்த வி கே ஆர் புரம் ஊராட்சி கோட்டிரெட்டி கண்டிகை கிராமத்தில் விவசாயி ஒருவர் சுடுகாடு பகுதியை ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறி கிராம மக்கள் டிராக்டரை குறுக்கே நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை குன்றத்தூர் அடுத்த திருமுடிவாக்கம் பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் வைத்திருந்த செல்வம் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 320 குட்காவை பறிமுதல் செய்துள்ளனர். என்ன நேயர்களே, நீங்களும் நானும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த தல தோனியோட என்ட்ரி தாங்க இன்னைக்கு. சும்மா மாசா கெத்தா 4 அப்புறமா கிரிக்கெட் களம் காண போறாருங்க நம்ம தோனி. போன வருஷம் கடைசி மேட்சப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துச்சுங்க. என்னடா, சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு, சீசன்ல சொதப்பலான பேட்டிங் ஃபார்ம் வேற, ஃபர்ஸ்ட் டைமா சிஎஸ்கே பிளே ஆஃப் கூட போகாம வெளியேறிடுச்சு. ஒருவேளை சைலண்டா ஐபிஎலுக்கும் முழுக்கு போட போறாருன்னு நினைச்ச ரசிகர்களுக்கு டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்லி உற்சாகத்தை கொடுத்தாரு நம்ம தோனி. அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு எந்த அளவு பேட்டிங் ஆடி மற்ற டீமை கதிகலங்க விடுறாரோ அதை பொறுத்து தாங்க சிஎஸ்கேயோட சீசனே அமைய போகுது. ஏன் சொல்றேன்னா, போன வருஷம் அடி மேல அடி வாங்கினதுக்கு அப்புறம் தலைக்கு வயசாயிடுச்சு, முன்ன மாதிரி தலை இல்லை, யங்ஸ்டர்ஸ்க்கு வழிவிட இதுதான் சரியான நேரம்னு ரசிகர்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அவரு எப்பவும் போல தன்னோட தனி வழியில இந்த வருஷம் கேப்டனும் நான் தான், பினிஷரும் நான் தான்ற மாதிரி டீமை கேட்டு வாங்கியிருக்காரு. டெஸ்ட் பேட்ஸ்மேன் புஜாரா, வயசான ராபின் உத்தப்பா இவங்களுக்கெல்லாம் 9 ஏலத்துல புது ரூட்டை ஃபாலோ செஞ்சு சென்னை ரசிகர்கள்னு இல்லை எல்லா டீம் ரசிகர்களையும் வாயை பிளக்க வச்சுட்டாரு. எது எப்படி இருந்தாலும் சரிங்க, தலையை விட்டு கொடுக்க முடியுமா என்ன? அவர் 4 பறக்க விட்டு ஐ எம் பேக் அஸ் பினிஷர்னு எல்லாருக்கும் காட்டணுங்கிறது தான் என்னோட ஆசையும்.
நம்ம சிஎஸ்கே முதல் மேட்ச்ல யாரு கூட மோத போறாங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் கூட. இவங்களை சும்மா எடை போட்டுற கூடாதுங்க. போன வருஷம் நம்மள பிளே ஆஃப் போக விடாம செஞ்சதுல இவங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு. சிஎஸ்கேவும் டெல்லி கேபிட்டல்ஸும் இதுவரை 23 முறை நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. இதுல சிஎஸ்கே 15 முறையும் டெல்லி கேபிட்டல்ஸ் 8 முறையும் ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு குரு சிஷியன் இடையிலான மோதல்னு தாங்க சொல்லணும். நம்ம சைடு கேப்டன், விக்கெட் கீப்பர், பினிஷர்னு எல்லாத்தையும் மேனேஜ் செய்யற தோனி மாதிரி அந்த சைடு ரிஷப் பந்த். யாரோட இடத்தை நிரப்ப இந்திய டீமுக்குள்ள வந்தாரோ இன்னைக்கு அவரை எதிர்க்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னு தாங்க சொல்லணும். சரிங்க, இப்போ பிளேயிங் 11 பார்த்தலாம். இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னா அனுபவ வீரர்களை கொண்ட அணிக்கும் இளம் வீரர்களை கொண்ட அணிக்கும் இடையிலான மோதல்னு சொல்றதுல யாருக்குமே மாற்றுக்கருத்து இருக்காது. போன வருஷமே நம்ம டீம்ல பாதி பேரு 35+ இருந்தாங்க. இந்த தடவை அது முக்கால்வாசியா மாறிடுச்சு. இதுக்கு நேர் எதிரா டெல்லி டீம்ல எல்லாருமே இளம் ரத்தங்கள். சிஷியனோட வியூகம் குரு கிட்ட ஜெயிக்குமான்னு பொறுத்து இருந்ததாங்க பார்க்கணும். இவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லாம யாரு நல்லா விளையாடுறாங்களோ அவங்க ஜெயிக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலையைச் சேர்ந்த குமார் என்பவர் பூட்டாமல் இருக்கும் சைக்கிளை குறிவைத்து திருடி பிழைப்பு நடத்தியுள்ளார். இந்த நிலையில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ராஜகோபால் என்பவரது மகளின் சைக்கிளை திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து அவரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவரிடமிருந்து 40 சைக்கிள்கள் மீட்கப்பட்டன. இன்று முதல் கோவில் திருவிழாக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து தாராபுரம் அருகே தலவாய்ப்பட்டினம் கிராமத்தில் உள்ள சக்தி காளியம்மன் கோவில் தேரோட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து கிராம மக்கள் 2 மணி நேரம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில் திருவிழாவிற்கு காவல்துறையினர் 2 மணி நேரம் அனுமதி அளித்ததால் சாலை மறியலை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் குண்டடம் பகுதியில் பேஸ்புக் மூலம் 17 வயது கல்லூரி மாணவியுடன் நட்பு ஏற்படுத்தி அவரை காதலிப்பதாக கூறி கடத்தி சென்ற கட்டிட தொழிலாளி தட்சிணாமூர்த்தியை குண்டடம் போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்துள்ளனர். கல்லூரி மாணவியை மீட்டு அவரின் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிகளில் மணல் திருட்டில் ஈடுபட்ட 2 டிப்பர் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலரின் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே 10 நிமிட இடைவெளியில் இருவேறு இடங்களில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பெண்களிடம் தாலி சங்கிலி பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. 2 இடங்களிலும் ஒரே கும்பல்தான் தாலியை பறித்து சென்றனவா என சிசிடிவி காட்சிகளை கொண்டு தக்கலை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்த நபருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.